கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மை பார்த்து யாராவது இப்படி ஒரு கேள்வி கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? சலிப்புடன் சந்தோஷமாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா குடும்ப பிரச்சனை நினைச்சாலே என் இருதயம் வேதனைப்படுதுன்னு சொல்லுவாங்க. வேறு சிலர் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், ஏதோ தேவன் நடத்துவார்னு நம்பி இருக்கிறோம், என்னதான் நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவருக்கும் கவலைப்பட 1000 விஷயம் இருக்குங்க. ஆனா நாம் சந்தோஷப்பட ஒரே ஒரு விஷயம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:3 உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்குது. இதை விட மேலான சந்தோஷம் வேற என்ன இருக்குது சொல்லுங்க? ஏசப்பா திடீர்னு வந்தாலும் நம்ம மரணம் நேரிட்டாலும் நம் அவரோட நித்திய காலமா இருப்பதற்கு அவர் நம்முடைய பெயரை பரலோகத்துல பதிவாக்கிட்டாரு. நாம் அதை நினைச்சு சந்தோஷப்படாம சீக்கிரமா மாறப்போகிற பிரச்சனைய பெருசா நினைச்சு உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க தவறிட்டோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக் சொன்னது போல நீங்களும் இந்த நாளில் விசுவாச அறிக்கை செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.